வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லேர்ன் வாஸ்து, எல்லாரும் வந்து வாஸ்து வந்து ஈஸியாக கற்றுக்கணும். ஆன்லைன்லேயே ரொம்ப சிம்பிளாக ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் சொன்னதுக்காக லேர்ன் வாஸ்து ஒரு ஒரு லெவலாக கொடுக்குறேன். ரொம்ப எளிமையாக எடுக்கிறேன், ஒரு காம்ப்ளிகேட்லாம் பண்ணாமல் சிம்பிளாக கொண்டு போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, அது வாடகை வீடு சொந்த வீடுலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா வாஸ்துங்கிறது நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அதோடைய பலனை கொடுக்கும். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி. ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் உங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம லேர்ன் வாஸ்து போகலாம். ஸோ லெவல் 16 வந்துட்டோம். மிரர் தான் இன்றைக்கி வந்து கான்செப்ட். எந்த திசையில் மிரர் இருக்கக்கூடாது, எந்த திசையில் இருக்கணும், நீங்கள் எல்லாம் சாதாரணமாக நினைக்கலாம் கண்ணாடி தானே இதெல்லாம் ஒரு வாஸ்து இருக்கான்ட்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுடைய உருவம், உங்களுடைய முகம், உங்களுடைய உடல், உங்களுடைய உருவம், அந்த உருவம் வந்து ஒரு பிம்பமாக தெரியும். அந்த உருவம் தெரிகிற பிம்பம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வாஷ்ரூமில் இல்லைனா ஒரு பாத்ரூம் இருக்கும், அதுக்கு வெளியில் வந்து ஒரு சின்ன வாஷ் பேஷன் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு மிரர் இருக்கும். சில பேருக்கு பீரோ கபோர்ட்ஸ்லேயே வந்து மிரர் வரும். இதெல்லாம் வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட் கிடையாது. உங்கள் உருவம் வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம்ல, உங்கள் நிஜமான உருவம் ஒரு பிம்பமாக ரிஃப்ளெக்ஷனில் தெரியும். அது சில திசையில் தெரிஞ்சால் மட்டும்தான் ஹெல்த் நல்லாயிருக்கும். மற்ற திசைகளை ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணும், அது வேறு மாதிரி துர்பலன்னு தரும். முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ மிரர் எந்த பக்கம் வரணும், எந்த பக்கம் வரக்கூடாது, ரெண்டுத்தையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். முதல்ல மிரர் வந்து எந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணும், எந்த வாலில் வந்து இந்த மிரர் இருக்கணும், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கணும், அது முதல்ல தெரிஞ்சுங்க. கிழக்கு இருக்குது, நீங்கள் வந்து தினமும் எழுந்துக்கிறீங்க, தலை சீவுறீங்க, சில பேர் வந்து உங்கள் ஸ்டைல் ட்ரெஸ் பண்ணுறீங்க, மேக்கப் போடுறீங்க, ஏதோ வகையில் நீங்கள் வந்து உங்களை அழகுபடுத்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. இந்த ஈஸ்டர்ன் வால் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து பெட்ரூமே, இப்போ இதான் பெட்ரூம்னு வச்சுப்போம், இல்லை டோட்டல் வீடுன்னு எடுத்துப்போம், எப்படி வேணா எடுத்துப்போம். இந்த ஈஸ்டர்ன் வால், இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கும் போது இங்கே நீங்கள் ஒரு சேரில் உட்காடுறீங்க, இங்கே உட்காடுறீங்க, இங்கேருந்து இந்த மிரரை பார்த்து நீங்கள் உங்களை ட்ரெஸ் பண்ணிக்கலாம், உங்களை தலை சீவிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உங்களுடைய இமேஜ் வந்து இந்த கிழக்கு பகுதியில் தெரியும், இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது கிழக்கை பார்த்து நீங்கள் மிரரை பார்க்குறீங்க, அது ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, அதனால் உங்களுக்கு நோயோ கஷ்டமோ வராது, ஹெல்த்தியாக இருப்பீங்க, பாதிப்பு கிடையாது. இன்னொரு ஆப்ஷன், ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி பார்க்க முடியல, வேறு ஆப்ஷன் வேணும், நார்த்து. வடக்கில் ஒரு சின்ன மிரரோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அதுக்கு முன்னாடி இப்படி உட்காருங்க, வடக்கை பார்க்குறீங்க, நார்த்தை ஃபேஸ் பண்ணி ஒரு சேரில் இப்படி உட்காந்துருக்கீங்க. இந்த மிரர் இந்த பக்கம் இந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ரெடியாகிறீங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கிடையாது. ஸோ ஒரு பக்கம் ஈஸ்ட்டு, இன்னொரு பக்கம் நார்த்து. சரி, அப்போ சவுத்தை ஃபேஸ் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து வாலில் மிரர் இருக்குது, இல்லைனா நான் யூஸ் பண்ணுற பாத்ரூமில் அந்த மாதிரி ஒரு மிரர் இருக்குது, அது என்ன ரிசல்ட் கொடுக்கும்? சப்போஸ் இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்குது, உங்களுடைய சிட்டிங் பொசிஷன் இல்லை ஸ்டாண்டிங் பொசிஷன் இங்கே இருக்குது, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, இந்த சவுத்தில் மிரரில் உங்களை பார்க்குறீங்க, டெய்லி பார்க்குறீங்க. தெற்கு பகுதியில் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இப்போது மிரரில் வந்து எதுக்கு பார்க்குறோம், அழகாக இருக்கணும், ஸ்டைல் பண்ணணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், பியூட்டிஃபுல்லாக தெரியணும், மற்றவங்க பார்க்குறதுக்கு நம்மளை வந்து குறையாக சொல்லக்கூடாதுன்னா மிரரையே பார்க்கணும். மிரர் பார்த்தாலும் நம்ம ஏதோ சரி பண்ணிக்கிறோம், நம்ம நெகட்டிவை சரி பண்ணிக்கிறோம், நம்ம குறைகளை சரி பண்ணிக்கிறோம். தெற்கை பார்த்து மிரரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் அழகு கொஞ்சம் குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக சில நோய்கள் வரும், உங்களை டல்லாக ஃபீல் பண்ண வைக்கும், உங்கள் மைண்ட் செட்டை மூட மாற்றும். இதெல்லாம் கரெக்ட் கிடையாது. ஸோ மிரர் அப்படிங்கிறது தெற்கை பார்த்து செய்யக்கூடாது. சரி, சில பேர் கேட்பாங்க மேற்கு ஓகே தானே, மேற்கில் பண்ணலாமா, வெஸ்ட்டு, இந்த மேற்கில் மிரர் இருக்குது, இது மிரர், மிரர் வெஸ்ட்டில் ஃபேஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. மேற்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேயும், உங்களுடைய அழகு இளமை இதெல்லாம் குறையும், தேயும், அது செய்யக்கூடாது. கிழக்கு தான் பெஸ்ட்டு, மிரர் வந்து ஆல்வேஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் பண்ணணும், ஆப்ஷன் வந்து நார்த்து, இது ரெண்டு தான் கரெக்ட். சில பேருக்கு உடனே ஒரு கேள்வி வந்துடும், வீடு வந்து வாசல் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, அதுக்கு நேராக அப்படியே வாசலில் ஒரு மிரர் வச்சுருக்கேன், அப்போ அது வந்து நான் வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் நான் பார்க்குற மாதிரி, அது பார்க்கக்கூடாது. அந்த மிரர் வந்து வச்சது வாசலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் அலங்காரம் பண்ணுறதுக்கு இல்லை. அலங்காரம் பண்ணுறது உங்கள் சிகை அலங்காரம், முக அலங்காரம், நகை அலங்காரம், துணி அலங்காரம், இந்த அலங்காரங்களை பண்ணுறதுக்கு கிழக்கு பார்த்து தான் மிரரை பார்த்து செய்யணும். அப்படி செஞ்சால் அழகும் கூடும், இளமையும் கூடும், ஆரோக்கியமும் கூடும்,
நோய்கள் வராது, துன்பங்கள் வராது, அதாவது அர்த்தம். தெற்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோ செய்ய வேண்டாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈஸ்ட், செகண்ட் ஆப்ஷன் நார்த். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற மிரர்ஸை சரி பண்ணுங்கள். பர்டிகுலராக பெட்ரூமில் வார்ட்ரூமில் வந்து மிரர் இருந்ததுன்னா அந்த மிரருக்கு முன்னாடி தூங்காதீங்க. தூங்கும் பொழுது உங்களுடைய இமேஜ் வந்து மிரரில் தெரியக்கூடாது. ஒரு ஸ்க்ரீன் மாதிரி எதாவது வச்சுக்கோங்க. அந்த மிரரை வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது கரெக்டாக அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கானு பார்த்துக்குங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமில், வார்ட்ரூம்ஸில், கபோர்ட்ஸ்லலாம் மிரரை வைக்காதீங்க. அது கரெக்ட் கிடையாது. ஓகே, அடுத்த லெவலில் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். தேங்க்யூ.